இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து கூறிய ஏழு வார்த்தைகள். நான்காவது வார்த்தை மத்தேயு 27:46 வசனம். 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக பரிகார பலியாக தம்மை ஒப்பு கொடுப்பதற்காக சிலுவையிலே அவர் அறையப்பட்டு 7 வார்த்தைகளை தெள்ள தெளிவாக பேசினதாக வேதத்திலே வாசிக்க முடியும். அந்த 7 வார்த்தைகளிலே 4வது வார்த்தையாக நாம் தியானிக்கிற இந்த வார்த்தை மத்தேயு சுவிசேஷத்திலும் மார்க்கு சுவிசேஷத்திலும் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன வார்த்தை என்றால், ஏலி ஏலி லமா சபத்தானி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தையினுடைய பின்னணியத்தை பார்த்தால், மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்திலிருந்து தொடர்ந்துள்ள பகுதிகளை வாசிக்கும் போது, எல்லாரும் அவரை நிந்திக்கிற, பரியாசம் பண்ணுகிற, அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லி சொல்லி தேவாலயத்தை இடித்து கட்டுகிறவனே, இப்பொழுது நீர் தேவ குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, மற்றவர்களை ரட்சிக்க வந்தீரண்டியதே, உம்மை ரட்சிக்க திராணி இல்லையோ என்று எல்லாரும் அவரை நிந்தித்து தூஷித்து அவமானப்படுத்துகிற அந்த வேளையில் இயேசு திருவாய் மொழிந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இந்த ஒரே வார்த்தையை உலகமெங்கும் பல்வேறு மக்கள் பல்வேறு விதத்தில் கேள்வி எழுப்புகிறார்கள். எத்தனை கேள்விகள் எழுப்பினாலும் இந்த வார்த்தையை எதற்காக இயேசு பேசினார் என்கிறதை பூரணமாய் புரியாதவர்களுக்கு இந்த வார்த்தை சந்தேகமாகவே இருக்கும். ஆனால் இந்த ஒரு வார்த்தையை மத்தேயு என்கின்றதான இயேசுவின் சீஷன் தன் சுவிசேஷத்திலும், மார்க்கு என்கின்றதான இயேசு கிறிஸ்துவின் சீஷன் தன் சுவிசேஷத்திலும் இந்த ஒரே ஒரு வார்த்தையைத்தான் அவர்கள் பதித்துள்ளார்கள். யோவான் சுவிசேஷத்திலும் லூக்கா சுவிசேஷத்திலும் மற்ற 6 வார்த்தைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய மற்ற வார்த்தைகள் எல்லாம் மற்றவர்களுக்காகவே சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் இயேசு தமக்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை
விமர்சிக்கிறவர்கள் வேதத்தை ஒரு முறையாகிலும் வாசித்தால் அவர்கள் இதை விமர்சிக்க முடியாது. ஏன் அநேகருக்கு சந்தேகம் என்று கேட்டால், இந்த வார்த்தையினுடைய உண்மையான தன்மையை அவர்கள் புரிந்து கொள்ளாதது தான். இந்த வார்த்தையினுடைய உண்மையான தன்மையை சங்கீதம் 22வது அதிகாரத்திலேயே நான் வாசிக்க முடியும். இந்த வார்த்தை நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறதாக பலர் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த வார்த்தை சந்தேகத்துக்குரிய வார்த்தை அல்ல. நம்மை ஆண்டவர் கைவிடாமல் இருப்பதற்காக அவர் கல்வாரியிலே கைவிடப்பட்ட அந்த அனுபவம் என்று தான் சொல்ல முடியும். ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது ஆண்டவர் அந்த மனிதனை கைவிடுகிறார். பாவம் செய்யும்போது அந்த மனிதனுக்கு பாவத்தின் சம்பளமாகிய மரணம் ஏற்படுகிறது. ஆகவே மனிதன் கைவிடப்படக்கூடாது, மனிதனுக்கு பாவத்தின் சம்பளமாகிய மரணம் அவனுக்கு வரவே கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தாமாகவே கைவிடப்பட்டு தாமாகவே மரணத்தை ருசித்து ஏற்றுக்கொண்டு நமக்கு தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தினது தான் இந்த வசனம். நம்முடைய ஆண்டவர் வேதத்தில் மனிதனுக்கு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவின் புஸ்தகம் 1:5 சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 13:5 நாம் வாசிக்கும் போதும் இதே வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். சங்கீதம் 37:28 வாசித்தால் கூட கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை என்று வாசிக்க முடியும். ஏசாயா 41:17 வாசித்தால் கூட கர்த்தர் தமது ஜனத்தை கைவிடுவதில்லை என்று வாசிக்க முடியும். எபிரேயர் 2:16 அதனுடைய பிந்தின பகுதியை வாசித்தால், ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததியை கைவிடவில்லை என்று நாம் வாசிக்க முடியும். இப்படி இருக்க ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், நமது பாவம் நம்மை கைவிட்டு நமக்கு மரணம் வந்து அதன் நிமித்தம் பாதாள நரகத்துக்கு மனிதன் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் தம்மையே இந்த பூமிக்கு ஒப்பு கொடுத்து பிதாவினால் கைவிடப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலை இந்த கல்வாரி காட்சியிலே உண்டானது. இந்த வார்த்தையை இயேசு சொல்லுவதற்கு மிக முக்கியமான பல காரியங்கள் உண்டு. மற்ற எல்லா வார்த்தைகளும் அர்த்தமுடையதாக இருந்தாலும் இந்த வார்த்தையை இயேசு சொல்லும்போது பயங்கரமான மாற்றங்கள் பூமியில் நிகழ்ந்தது. என்னென்ன மாற்றம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, மகா பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பயங்கரமாக கல்லறைகள் திறந்தது. அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்தது என்று நாம் வாசிக்க முடியும். பூமி அதிர்ந்ததென்று
வாசிக்க முடியும். கண்மலைகளும் பிளந்தது என்று நாம் வாசிக்க முடியும். இந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவ்வளவு பெரிய மாற்றங்கள் உண்டான. அதைவிட பயங்கரமான ஒரு காரியம் என்னவென்றால், தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. மகா ஆச்சரியமான ஒரு காரியம். இதனுடைய ரகசியங்கள் எல்லாம் மகா மேன்மையானவைகள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் விதவிதமான விளக்கங்களை சொல்லி கொண்டிருக்க முடியும். மற்ற எல்லா வார்த்தைகளை விட இந்த வார்த்தையை இயேசு தமக்காக தேவனை நோக்கி கேட்கிறார். மற்ற வார்த்தைகள் எல்லாம் மற்றவர்களை மன்னியும், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற, மற்றவர்களை ஆதரிக்கிற, மற்றவர்களுக்காக தான் வந்த காரியத்தை செய்து முடித்தேன், அல்லது வேத வாக்கியம் நிறைவேற தாகமாயிருந்தேன் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லி தம்முடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி முடித்தார். ஆனால் இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டவர் மிகவும் கதறி சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையில கூட ஏலி ஏலி லமா சபதானி என்று ஆண்டவர் சொன்ன உடனே அங்கிருந்த போர்ச்சேவகர், அங்கிருந்த நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரர்கள், அங்கு கூடியிருந்த மக்கள் நினைத்தார்கள் இவர் எலியாவை கூப்பிடுகிறார். உடனே ஒருவன் ஓடி கடற்காளானை காடியிலே தோய்த்து அவருக்கு கொடுக்க முற்படுகிறான். அவர் ஒருவேளை தாகத்தினால் தவிக்கிறாரோ என்று நினைக்கிறார். இன்னொருவன் சொல்லுகிறார், பொறு, எலியா வந்து இறக்குவாரோ என்று பார்ப்போம் என்று பேசுகிறார்கள். அவர்களுக்கு அது புரியவில்லை. இயேசு பேசின அந்த வார்த்தை புரியவில்லை. இன்றைக்கும் இந்த வார்த்தை அநேகருக்கு புரியவில்லை. அவர்களதை தவறாக புரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்திலே அந்த வார்த்தை இல்லாமல் இருந்தது. ஆனால் உண்மையிலேயே இயேசு அந்த வார்த்தையை சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு அந்த வார்த்தையை திரும்பவும் சொல்லி தன் ஜீவனை விட்டார், தன் ஆவியை விட்டார் என்றுதான் அந்த வார்த்தையிலிருந்து நாம் கண்டுகொள்ள முடியும். இதை பார்த்த உடனே, பூமியில் அந்தகாரம் ஏற்பட்ட உடனே, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்த உடனே, நூற்றுக்கு அதிபதியே அவனோடு இருந்த வேலைக்காரர்களும் சேவகர்களும் சொல்லுகிறார்கள், மெய்யாகவே இவர் தேவகுமார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு தெய்வம் தன் குமாரனை கைவிடுவாரா என்று ஒரு கேள்வி அநேகருக்கு எழும்பலாம். நான் அதைத்தான் சொன்னேன், வேதத்தை சரியாக வாசிக்காதவர்களால் இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை அறிந்து கொள்ள முடியாது. நான் இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் போது பல மணி நேரம் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே எந்த நோக்கத்துக்காக இந்த வார்த்தை எழுதப்பட்டதோ அந்த உண்மையான நோக்கத்தை நான் அறிந்து கொள்வதற்கு, எந்த நோக்கத்திற்காக நீர் ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று சொன்னீரோ அந்த உண்மையான அர்த்தத்தை நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று நான் பிரார்த்தித்த போதுதான் எனக்கு இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். எனக்கு மிகுந்த ஆச்சரியமாயிருந்தது. இயேசு கிறிஸ்து மட்டும் பிதாவினால் கைவிடப்படாமல் இருந்திருந்தால் நீங்களும் நானும் இன்றைக்கு கைவிடப்பட்டு நாம் பாதாள
நரக தண்டனையை அனுபவித்திருப்போம். நமக்கு பதிலாக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவர் மரித்ததினால நாம் விடுவிக்கப்பட்டோம். அவர் கைவிடப்பட்டதினால நாம் கைவிடப்படாமல் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம். இது ஒரு மகா பெரிய ஆழமான இரகசியம். இதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை, உன் ஏக சுதனாகிய ஈசாக்கை பலியிடு என்று ஆண்டவர் சொல்கிறார். உடனே ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் தனக்கு காண்பித்த அந்த மோரியா மலைக்கு போகிறார். அந்த மோரியா மலையில் போய் ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக சகல ஆயத்தம் செய்து பட்டயத்தை எடுத்து ஓங்கி ஈசாக்கை பலி செலுத்துகிற வேளையில் ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, நீ என் வாக்குக்கு கீழ்ப்படுகிறவன் என்று, என் வார்த்தையை அப்படியே கேட்டு அதை அப்படியே நிறைவேற்றுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன அவன் கண்ணீரிட்டு பார்க்கிறான். பின் பாகத்திலே ஒரு முட்புதரிலே ஒரு ஆட்டுக்கடா தன் கொம்புகளால் சிக்குண்டு அங்கிருக்கிறது. தன் மகனுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் பலி செலுத்துகிறார். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் மகனை பலி செலுத்தி திரும்ப உயிரோடு பெற்றுக்கொண்டான் என்று அது எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு பதிலாக ஒரு ஆடு அங்கு மரித்து இரத்தம் சிந்தி பலியாக்கப்பட்டது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே போல நமக்கு பதிலாக நாம் செய்த பாவத்துக்கு உரிய தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக தாமே அந்த தண்டனைகளை ஏற்று நமக்கு விடுதலையை தருவதற்காகத்தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கைவிடப்பட்டார். அவர் நமக்காக பரிகார பலியானார். காரணம் என்ன? பாவத்தின் சம்பளமாகிய மரணம். ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவனுக்கு மரணம் வருகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனதினாலே ஒரே தரம் அவர்கள் மரித்தாக வேண்டும். இந்த உலகத்தில் அநேகர் மரித்து திரும்ப கர்த்தரால் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மறுபடியும் மரித்து போனாங்க. நீங்கள் எலியா கூட சுழல் காற்றில் எடுக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது எலியாவின் ஆவியை உடைய யோவான் ஸ்நாபகன் அவர் சிறை சேதம் பண்ணப்பட்டார். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். வேதம் சொல்லுகிறது ஒரு நாள் ஏனோக்கு வரும். மோசே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். யாருக்கும் அது தெரியாது. அவன் கல்லறை மோசே மறுபடியும் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மரித்துத்தான் போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லாசரு மரித்தான். 4 நாட்களுக்கு பிற்பாடு இயேசு அவனை உயிரோடு எழுப்பினார். மறுபடியும் லாசரு மரித்தார். நாயின் ஒரு விதவையின் மகன் அந்த வாலிபன் மரித்தான். இயேசு அவனை உயிரோடு எழுப்பினார். திரும்பவும் அவன் மரித்தான். சிறு பெண்ணை எழுந்தரு தலி தாகுமி என்று சொல்லி ஆண்டவர் எழுப்பினார். மறுபடியும் த
தன் ஆயுசு முடிந்தபோது அந்த பெண்மணி மரித்து போன. இப்படி தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களும் அப்போஸ்தலர்களும் விசேஷமாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். அவர்கள் கால ஓட்டமும் பூரண ஆயுசுமாகி திரும்ப மரித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் மரித்தாலும், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று, அவர் மட்டும்தான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறது. ஆகவே அவர் மரித்து உயிரோடு எழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு வாழ்வார். நீங்களும் நானும் பாவத்தில் மரித்தால் சதா காலங்களிலும் பாதாள நரகத்தில் வேதனைப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமை வந்துவிடும். ஆகவே நம்மை மரணத்திலிருந்து தப்புவித்து நித்தியமான ஒரு வாழ்வு, மரணமில்லாத ஒரு வாழ்வு நமக்கு தருவதற்காக இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தானை, மனிதனுக்கு மரண தண்டனையை வாங்கி கொடுத்த சாத்தானை தமது மரணத்தினால் ஜெயித்தார். இப்போ பரிகரிக்க முடியாதிருந்த கடைசி சத்துரு, நம்ம 1 கொரிந்தியர் 16:26 வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிகரிக்க முடியாத கடைசி சத்துரு மரணம். அந்த மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தான் மனிதனை மரணத்தினாலே பயமுறுத்தி கொண்டிருந்தான். எல்லா மனிதர்களுக்கும் மரண பயம் இருந்தது. ஆகவே இந்த மரண பயத்தில் அகப்பட்ட மனிதனை விடுதலையாக்குவதற்காகத்தான் இயேசு தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கேட்டாலும், அவர் கைவிடப்பட்டால் மறுபடியும் அவர் தம்முடைய ஜீவனை அடைந்து கொள்ள அவருக்கு வல்லமை உண்டு. ஆகவே நமக்காக அவர் கைவிடப்பட்டார். நமக்காக அவர் கைவிடப்பட்டதினாலே நமக்கு ஒரு பெரிய விடுதலை, மரண பயத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. இதை நாம் எபிரேயர் 2:9 வாசிக்கும் போது மிக ஆச்சரியமாக அந்த பகுதிகளை வாசிக்க முடியும். ஜீவிய காலமல்ல, மரண பயத்தில் அகப்பட்டு கிடந்த நம்மை மரணத்துக்கு அதிபதியான சாத்தானை தமது மரணத்தினால் ஜெயித்தார் அப்படி என்று சொல்லியிருக்கும். இதனுடைய கருத்தென்ன? அவர் மட்டும்தான் மரித்து உயிரோடு எழுந்து நம்மை மரண பயத்திலிருந்து விடுவிக்க முடியும். நாம் மரண பயத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தம்மையே மரணத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பார்த்து கதறினார். அவர் ஏன் அப்படி கதற வேண்டும் என்றெல்லாம் பலர் பல கேள்விகள் கேட்பார்கள். அந்த நேரத்தில் இயேசு 100க்கு 100 மனிதனுடைய வேதனைகளை எல்லாம் தன்னகத்தை ஏற்று நம்மை போல ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வேதனைகள் உண்டோ அத்தனை வேதனைகளையும் இயேசு அந்த கல்வாரி சிலுவையில் அனுபவித்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இயேசு கிறிஸ்து அந்த கெக்சமனே தோட்டத்திலிருந்து அவஸ்தைப்பட்டு சனத்தின் மூப்பர்கள், யூதர்கள், பிரதான ஆசாரியர்களுடைய வேலைக்காரர்கள், இன்னும் பிலாத்துவனுடைய அரண்மனை, ஏரோதனுடைய அரண்மனை, இந்த இடங்களிலெல்லாம் நியாய விசாரணையும் கடுமையான சித்திரவதையும் அடி உதைகளையும் சாட்டையினாலே முதுகை அடித்த அடிகள், அந்த ஒவ்வொரு உபாதைகளும் சித்திரவதைகளும்
ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் அவன் ஒரு நிமிடத்தில் செத்து போயிருவான். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை தன்னகத்தே ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகளை இயேசு சகித்ததினால அந்த வேதனையை எந்த ஒரு வார்த்தையும் சொல்லி வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேதனையை இயேசு கல்வாரியிலே சகித்து கொண்டு நிற்கும்போது கைவிடப்பட்டதினால தான் அவருக்கு மரணம் வந்தது. பிதா அவரை கைவிட வேண்டிய அவசியம் என்ன என்று நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அவரே தெய்வகுமாரன் அப்படி கதறினார் என்று கேட்போம். அப்படியல்ல பிரியமானவர்களே, நமக்காக பிதா அவரை கைவிட்டார். நம்மை மீட்பதற்காக, பிதாவோடு நாம் கரம் கோர்ப்பதற்காக அவர் அந்த உபாதையை அடைந்தாரே அல்லாமல் மற்றபடி அல்ல. இன்னும் வேதத்தில் இதற்கு அநேக விளக்கங்கள் நாம் வாசிக்க முடியும். ஒவ்வொன்றும் நமக்கு ரொம்ப ஆழமாக நம்முடைய மனதில் பதியக்கூடிய காரியங்களாக இருக்கும். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் ஒரு பெரிய சாட்சியாக மாறியது. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லும்போது மற்றவர்களுக்கு அது புரியலை, ஆனால் நமக்குத்தான் அதன் அர்த்தம் தெரிகிறது. அந்த கைவிடப்படுகிற அந்த நிலைமை தான் பெரிய விடுதலையாக நமக்கு தெரிகிறது. நாமும் சில தருணங்களிலே கைவிடப்படுகிற ஒரு அனுபவம் வரும், அந்த அனுபவம் தான் நமக்கு பெரிய சாட்சியாக மாறும். இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக கைவிடப்பட்டதினாலே தான் இன்றைக்கு அநேகர் அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்று அவர் நிமித்தம் பல கோடி மக்கள் பரலோக தேவனோடு ஒப்புரவாகி தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். மரண பயம் அவர்களை விட்டு மாறிவிடுகிறது. நித்திய வாழ்வு அவர்களுக்கு கிடைக்கிறது. அதற்காகத்தான் இயேசு அதை செய்தது. ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ளுவதில்லை. நாம் அதை சரியாக புரிந்து கொண்டால் நம்முடைய உள்ளம் சொல்லும், இயேசு மட்டும் கைவிடப்படாது இருந்திருந்தால் நான் என் பாவத்தில் செத்திருப்பேன். என்னுடைய பாவத்தை அவர் தன்னகத்தை ஏற்றுக்கொண்டதினால்தான் அவருக்கு அந்த வேதனை உண்டானது. அது மட்டுமல்ல, அவர் அந்த பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த சோதனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் மிகவும் நெருக்கப்பட்டார். அவர் மிகவும் ஒடுக்கப்பட்டார். அவர் ஒடுக்கப்பட்டதன் நிமித்தம் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது. என்னுடைய வாழ்க்கையிலேயும் கூட எனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய நெருக்கமான சூழ்நிலை சவுதி அரேபியா ஜெயில். அந்த ஜெயிலுக்குள்ளே இயேசுதான் தேவகுமாரன் என்று அதிகாரிகள் முன்னிலையில் நான் சொன்னேன். அதன் நிமித்தம் எனக்கு கடுமையான தண்டனைகளும் கடுமையான சித்திரவதைகளும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த நேரத்தில் என் தேவனே, ஏனென்னை கைவிட்டீர் என்று நான் கேட்கல. கைவிடப்பட்ட ஒரு நிலை, இருட்டறை அனுபவம். இனி மரண பரியந்தம் ஜெயிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு நிர்பந்தமான நிலை. ஆண்டவரே, நான் உம்மை குறித்து சாட்சியாக நின்றதன் நிமித்தம் இப்படி ஒரு வேதனையா என்று நான் கேட்கவே இல்லை. இது ஒரு சாட்சியாக மாறும் என்ற ஒரு தெளிவை கர்த்தர் எனக்கு தந்தார்.
ஆகவே ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலும் கைவிடப்படுகிற ஒரு நிலை வரும், அது நமக்கு சாட்சியாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நூற்றுக்கு நூறு அவருக்கு தெரியும், அவர் இன்ன விதமாய் மரிக்கப் போகிறார், மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவார், எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன் அவர் அப்படி கதறணும்? அந்த இடத்துல அவர் மனுஷனுடைய அத்தனை வேதனைகளையும் தன்னகத்தை ஏற்றுக்கொண்டதினால நூற்றுக்கு நூறு அவர் ஒரு மனுஷனுடைய வேதனைக்கு இணையான வேதனையை அனுபவித்ததினால தான் அந்த வார்த்தையை சொன்ன நாமும் அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரை மட்டுப்படுத்துகிறதற்காக அல்ல, அங்கு கூடியிருந்த மக்களுக்கு அது புரியல, ஆனா தேவனுக்கு தெரியும், இயேசுவுக்கும் தெரியும். அவர் கைவிடப்பட்டால் மட்டும்தான் நாம் மரண தண்டனையிலிருந்து தப்புவிக்க முடியும், மரணத்தை ஜெயிக்க முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானத்தை குறித்து மிக தெளிவாக சொன்ன, ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கணும், அந்த ஞான ஸ்நானத்தினுடைய கருத்தென்ன என்கிறதை குறித்து ரோமர் 6வது அதிகாரத்தில் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தண்ணீருக்குள்ளே இருந்து அடக்காராதனை முடிந்து நாம் திரும்ப இயேசுவோடு கூட உயிரோடு எழும்புகிற ஒரு அனுபவம் தான் அந்த ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் நாம் எடுக்கும்போது நமக்கு மரணமும் அடக்காராதனையும் முடிந்து விடுகிறது. நம்முடைய மரண பயம் நம்மை விட்டு நீங்கிவிட்டது. ஏனென்றால் இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததுனால நானும் மரித்து உயிரோடு எழும்புகிறேன் என்கிற தெளிவாக உணர்வு பூர்வமாக அனுபவிக்கிற அனுபவம் தான் அந்த ஞானஸ்நான அனுபவம். ஆகவே நமக்கு இன்றைக்கு அதன் மூலம் ஒரு பெரிய விடுதலை வருகிறது. சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவ்வளவு மேன்மையை ஆண்டவர் நமக்கு தந்த. அது மாத்திரமல்ல, நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. அந்த திரைச்சீலை மேல் தொடங்கி ரெண்டாக கிழிந்ததை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். எபிரேயர் 10வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவருடைய மாமிசமான திரைச்சீலை வழியாய் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு தம்முடைய சரீரத்தை ஆலயமாக மாற்றி ஆலயத்திலே அவருடைய வஸ்திர தொங்கல் இருக்கிறதை நமக்கு சொல்லி அந்த இரட்சிப்பின் அதிபதியை, இரட்சிப்பின் வஸ்திரத்தை கிழித்ததினால அந்த திரைச்சீலையாகிய அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதினால நீங்களும் நானும் இன்றைக்கு உரிமையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வர முடிகிறது. அவருடைய சரீரமாகி அந்த திரைச்சீலை, அவருடைய சரீரமாகி அந்த ஆலயம் இடிக்கப்பட்டதினாலே, நொறுக்கப்பட்டதினாலே, கிழிக்கப்பட்டதினாலே நமக்கு தேவனிடத்தில் சேரக்கூடிய ஒரு சில ஆக்கியம் கிடைத்தது. அவருக்கு அது ஒரு பாடுதான், கடுமையான வேதனை தான். அந்த வேதனையை அவர் சகித்தால் மட்டுமே நீங்களும் நானும் தப்புவிக்கப்பட முடியும் என்று அறிந்து அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாமல் இதனுடைய உண்மையான இரகசியத்தை
நீங்க வேதத்தின் ஆழத்திலே ஆவிக்குரிய விதத்திலே நாம் அறிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு பிரதானமான கருத்து என்னவென்றால், மற்ற மக்கள் இதை தவறாக புரிந்து கொண்டு விமர்சிக்கிறார்கள், ஆனால் நீங்களும் நானும் இதை சரியாக புரிந்து கொள்ளும் போது இந்த வார்த்தை தான் நான் கைவிடப்படாமல் மரண பயத்தை விட்டு நீங்கி தேவனிடத்தில் சேரக்கூடிய சிலாக்கியம், நான் செய்த பாவத்துக்கு பதிலீடாக இயேசு பரிகார பலியானார் என்கிற அந்த உணர்வு நமக்குண்டாவதற்கு அது காரணம். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே கொரோனா வைரஸ் கடுமையாக மக்களை பாதித்து பல லட்சம் மக்கள் மரித்த வேளையிலே எனக்கும் அந்த வியாதி தாக்கினது. நான் பரிசோதிக்க சென்றேன், ஆனால் மருந்தேதும் எடுக்காமல் ஆக்சிஜன் ஏதும் செலுத்தாமல் வென்டிலேட்டருக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலை வந்தபோது கூட அந்த எந்த காரியத்துக்கும் எந்த மருந்து மாத்திரைக்கும் இடம் கொடுக்காமல் ஆண்டவர் இந்த காரியத்திலே ஒரு சாட்சி ஏற்படுத்துவார். கைவிடப்பட்டு விடுவேனோ என்ற ஒரு நிலை எனக்கு வந்தது. ஆனாலும் இதிலே கர்த்தர் ஒரு சாட்சியை விளங்க பண்ணுவார். இந்த கொள்ளை நோயை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே, அவருடைய தழும்பாலே, அவருடைய வார்த்தையாலே மேற்கொள்ள முடியும் என்கின்றதான ஒரு உணர்வை உயிருள்ள தேவன் எனக்கு தந்த. அதனால ஒரு சாட்சி விளங்க கர்த்தர் உதவி செய்த. இந்த வார்த்தையினுடைய உண்மையான தன்மையை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வார்த்தை சொன்னதினாலதான் ஒட்டுமொத்த உலக மனிதர்களுக்கும் மீட்புண்டாயிற்று. அவர் மட்டும் கல்வாரியில கைவிடப்படலைன்னா நம்ம யாரும் தேவனிடத்துல சேரும் சிலாக்கியம் பெற்றிருக்கவே முடியாது. ஆகவே எனக்கு இந்த வார்த்தையை ஆராய்வதற்கும் இதனுடைய உண்மையான கருத்தை அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவரே எனக்கு கிருபை செய்ததினால நான் பெருத்த சந்தோஷம் அடைந்து இந்த வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக எனக்காக இயேசு கைவிடப்பட்டார். அவர் கைவிடப்பட்டதினால் அவருக்கு மரணம் வந்தது. அந்த மரணத்தின் நிமித்தம்தான் நம்முடைய மரண பயம் நம்மை விட்டு மாறிற்று. எந்த நேரத்திலும் கர்த்தருடைய வருகை வந்தால் மரணத்தை காணாமல் நாம் மறுரூபமாவோம். கர்த்தருடைய வருகை தாமதமானால் நீங்களும் நானும் நம்முடைய ஜீவிய ஓட்டத்தை பூரண ஆயுசை ஆண்டவர் நமக்கு நியமித்த பாதையில ஓடி முடித்து நமக்கு மரணம் வராது. கர்த்தருக்குள் நித்திரைதான் வரும். நித்திரையாயிருக்கும் போது கர்த்தர் ஒரு நாள் மத்திய வானிலை வருவார். அந்த எக்கால சத்தம் கேட்டதும் நாம் எழுந்திருப்போம். நித்திரையாயிருந்ததினால் எழுந்திருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கு ஒரே தரம் மரணம், அது ஞானஸ்நானத்தோடு முடிந்து போயிற்று. ஆண்டவர் நமக்காக கைவிடப்பட்டு மரணத்தை ருசித்ததினால அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்து உயிரோடு இருக்கிறதுனால அவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்ற நாமும் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறோம் என்கிற தெளிவோடு வாழ்க. இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தார். ஆகவே இந்த வசனம்
பலருக்கு புரியாத புதிராக இருந்தாலும் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை விசுவாசிக்கிற பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு பேருக்கும் இந்த வார்த்தை மிகுந்த ஆறுதலும் ஆசீர்வாதமான வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தையின் நிமித்தம் உலகமெங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்கள் கைவிடப்படாமல் கர்த்தருடைய வருகையில் காணப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக என்று பிரார்த்தனை செய்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.